வணக்கம் டாக்டர் வெரி குட் மார்னிங் வணக்கம்மா குட் மார்னிங் பொதுவாக ஹோமியோ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது கொஞ்சம் மெதுவாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையான ஒரு விஷயமா டாக்டர் இல்லை நிச்சயமாக அப்படி இல்லை ஏன்னா சடனாக வரக்கூடிய ரொம்ப ச நிறைய எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் இமீடியட் சொல்யூஷன் கொடுக்க முடியும் மக்கள் அப்படி நினச்சிக்கிட்டு லேட்டாக வர்றாங்க அவங்களே முதல்ல எங்களை வந்து அணுகுனாங்கன்னா உடனடியாக கொடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து டெங்கு சீசன் இதெல்லாம் வந்து முதல்லே வந்து ஃபஸ்ட்லேயே அணுகுனாங்கன்னா த்ரீ டு ஃபைவ் டேஸில் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம் இது வந்து எமர்ஜென்சிக்கின்னுட்டு முதல்ல வேறு வேறு சிஸ்டத்துக்கு போயிட்டு ஆக்கிட்டு இல்லை ஹோமியோபதிக்கு வந்து அப்புறம் ஹோமியோபதி லேட்டாக வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஹோமியோபதி மேலே பழிய போட்டுருவாங்க முதல்லே வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஹோமியோபதி சாய்ஸாக இருக்கணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இமிடியேட் சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுக்க முடியும் பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் மருந்துகள் வந்து நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி கொடுக்கறது கிடையாது நீங்களே வந்து மருந்துகள் கொடுக்குறீங்க அது எதனால டாக்டர் இப்போ நம்ம மக்களுக்கே பொதுவாக வந்து ஒரு ஒரு டாக்டர்ஸ் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்குதுன்னா அதை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஆனால் அது அப்படி கூடாது எப்போ ஒரு கேஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வருதோ அப்போ வந்து அதை மெடிசனை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரின்சிபிள் எங்களுக்கு இருக்குது எங்கள் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் ஸோ அது தேவையில்லை அதுக்கப்புறம் இப்போ நம்ம எழுதி நல்லா நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதனால தான் நாங்கள் அது கொடுக்குறதும் இல்லை நாங்களே வந்து அதை கரெக்டாக டோஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி கரெக்டாக கொடுத்துறது அதுவே அவங்களுக்கு போதுமானது தேவையான நாங்கள் கொடுப்போம் இப்போ இதே ஒரு ஃபாரின் போகிறாங்க ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணுன்னா கொடுக்குறோம் பட் அவங்களும் எங்களுடைய அட்வைஸ் பிரகாரம் எதை எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பிடுவோம் தேவையான நேரத்தில் கொடுக்குறோம் இப்போ ரீஇம்பெர்ஸ்மெண்ட்டு கேட்குறாங்க அப்போ எழுதி கொடுக்க தான் செய்கிறோம் பட் என்னென்னா செல்ஃப் மெடிக்கேஷனுங்கிறதில் வந்து அதை அவாய்ட் பண்ணணும் அதுக்காகவே நாங்கள் வந்து ஓகே ஏன்னா மற்ற மருந்துக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது இப்போது ஒரு கேஸ் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் தேவையே இல்லை பெட்டர் அப்புறம் வந்து சில ஃபாலோ அப் வந்து டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுக்கக்கூடாது ஓகே அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா டாக்டர் இல்லை அது உணவு கட்டுப்பாடு வந்து மெடிசனுக்காக கிடையாது அந்தந்த வியாதிகளுக்காக மட்டும்தான் இப்போ வந்து அல்சர் பேஷண்ட் வர்றாங்க காரம் சாப்பிடக்கூடாது ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்மோக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அது வந்து ஒன்லி ஃபார் த டிசீஸ் பட் மெடிசினும் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லாவே ஒர்க் பண்ணும் எக்ஸஸ் காஃபி எக்ஸஸ் டீ இதெல்லாம் கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா மெடிசின் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் அதுக்காக ரொம்ப பத்தியம் இருக்கணும் அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாது பல நோய்கள் இருந்தாலும் ஹோமியோ வந்து எந்த நோய்க்கு ஒரு சிறந்த மருத்துவ முறையாக இருக்கும் டாக்டர் இப்போ வந்து ஆஸ்மாவுக்குலாம் ரொம்ப பெஸ்ட் ஆஸ்மா ஆர்த்ரைடிஸ் மூட்டு வலி அப்புறம் வந்து எனி வைரல் டிசீஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெங்கு சிக்கன் குனியா சிக்கன் பாக்ஸ் அப்புறம் இந்த ஹெர்பீஸ் வந்து ரொம்ப வெறுசர் பண்ணுவாங்க ஹெர்பீஸ் ஹெர்பீஸ் ஆஸ்டர்ன்னு சொல்லுவோம் அந்த ஹெர்பீஸ் எரப்ஷனை குறைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து அதனுடைய பெயின் இருக்கும் அதுக்கு பேர் வந்து போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூராலஜியான்னு பேர் இந்த அந்த போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூராலஜியாவுக்கு தி பெஸ்ட் வந்து ஹோமியோ தான் இது போட்டால் தான் அந்த வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கும் நான் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எல்லாம் கூட இந்த பெயினில் இருந்து சஃபர் பண்ணவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்துட்டு போனதுக்கப்புறம் அப்போ கூட அந்த வந்த இடத்துல வந்து துணியே பட முடியாது அது அளவுக்கு பெயின் இருக்கும் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும் இது வந்து இந்த போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூராலஜியான்னு பேர் அதுக்கு வந்து ஹோமியோ தி பெஸ்ட்டு அதே மாதிரி பைல்ஸு சர்ஜரி இல்லாமல் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு பயமே வந்து சர்ஜரி இல்லாமல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதா அதுக்கு ஹோமியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப நிறைய கேஸை வந்து நம்ம சர்ஜரியாக அவாய்ட் பண்ணலாம் நம்ம மெடிசின்ஸே கொடுத்து சிம்டம்ஸை பார்த்து மெடிசனை கொடுக்குறோம் நல்லா கியூர் கிடைக்குது உணவு கொஞ்சம் கரெக்டாக ரெகுலேட் பண்ணிக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா கரெக்ட் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக முடியும் அதே நேரத்தில் வந்து இன்னும் நிறையா சர்ஜிக்கல் டிசீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூட்ரைன் ஃபைப்ராய்ட் அதெல்லாம் சர்ஜரி இல்லாமல் பண்ண முடியும் ஓவேரியன் சிஸ்ட் மெடிசின்ஸ்லேயே க்யூர் பண்ண முடியும் அப்புறம் பசங்களுக்கு குழந்தைகளுக்கு வருவதில் டான்சல்ஸ் அது அடினாய்டு மூக்கில் சத வளரும் நேசல் பாலிப் இதுக்கெல்லாம் தி பெஸ்ட்டு ஹோமியோ ட்ரீட்மெண்ட்டு தான் அதில் வந்து எக்ஸலண்ட் ரிசல்ட் நம்ம கொடுக்க முடியுது கிளினிக்கலாக நாங்கள் நிறைய கேஸ் பார்ப்போம்